தத்தனை பெருவதனா தத்தையே பத்து ஜனம் பத்து ஜனங்கள் ஃபாலோ பண்ண.
ராமபிரானை எல்லால் மட்டும்
தனக்கு
चैत्रमासं नवमीतिथि नक्षत्रयतिथि दैवत्य स्वोच्च संस्थेषु पञ्चसु ಹೌದು.
அப்போ இந்த நாலு குழந்தைகளும் நாலு வீடையும் பொழுதொரு வண்ணமாக வண்ணமாக வளர்ந்து வந்தார். ஓ, ராமருக்கு ஒரு 12 வயசு ஆச்சு. இப்ப தசரத சக்கரவர்த்தி பேர்பட்ட இஷ்வாகுலத்துக்கு ஏற்ற மாட்டுக்குள் வரணுமே அப்படின்னு சிந்தையாமாக தர்மாத்மா சோபாத்யாய பாந்தவாக தன்னுடைய உபாத்யாயரான வசிஷ்டரோடையும் தன்னுடைய பந்துக்களோடையும் உட்கார்ந்து இப்பேற்பட்ட இஷ்வாகுலத்துக்கு ஏற்ற மாட்டுக்குள் வரணுமே அப்படின்னு கவலைப்படுறாராம். ஏன்னா சாதாரணமா பெண் கிடைக்கிறதே கஷ்டம், அது மட்டுமின்றி இப்பேற்பட்ட இஷ்வாகுலம் அதுக்கு ஏற்ற ஒரு பெண் வரணும் இல்லையா, ராமனுக்கு ஏற்ற ஒரு பெண் வரணும். ராமர் எப்பொழுதும் சத்தியத்தையே பேசுவர். அப்படி ராமர் அப்படி சத்தியத்தையே பேசக்கூடிய ராமர் ராமருக்கு ஒரு வார் ஒரு சென்டென்ஸுக்கு 10 போய் சொல்ற ஒரு பெண்ணா இருந்தால் அது வேண்டாம் இருக்காது இல்லையா. அதனால ராமருக்கு ஏற்ற ஒரு பொருத்தம் வரணுமாம். அதனால தசரத சக்கரவர்த்தி கவலைப்பட்டு இருக்கார், சிந்தனை பண்ணிட்டு இருக்கார். ஒரு சமயத்துல அத்யாதச்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி விஸ்வாமித்ர மகாமுனிவரர் விஸ்வாமித்ர வரத்துக்கு முன்னாடி சில துர்நிமித்தங்கள் எல்லாம் காணற. இந்த மிருகங்கள் எல்லாம் அலறிட்டு ஓடுறது, பறவைகள் எல்லாம் தழுவே பறக்கிறது, ஆகாசம்னா இருட்டிக்கிறது, இதெல்லாம் பார்த்தோடனே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வருது அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி நினைக்கிறார். அப்பதான் அத்யாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ர மகாமுனி விஸ்வாமித்ர மகாமுனி அங்க வந்தார். ஓ, தசரத சக்கரவர்த்தி பிரம்மனாமிய வாசவாக இந்தனுடைய சபைக்கு பிரம்மாவாக எப்படி அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி விஸ்வாமித்ரர் வரவேற்கிறாராம். விஸ்வாமித்ரருக்கு ஒரு பெரிய ஆசிரமம் கொடுத்து அவர் பாத பூஜை எல்லாம் பண்ணி குங்குமம் சந்தனம் எல்லாம் இட்டு ஆர்த்தி எல்லாம் பஞ்ச அதிதி பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி வைக்கிறார். தசரத சக்கரவர்த்தி சொல்றார், யதாமிதஸ்ய சம்பிராப்தா யதாகர்ஷமனூதகே யதாசர்ஷகாரேஷு புத்ரஜன்மதஸ்ய வை யதாமிதஸ்ய சம்பிராப்தா சொல்றேன். நான் வந்து என்னுடைய ஒரு கோரிக்கையை உங்ககிட்ட சொல்றேன், அதை நீங்க வந்து